ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெஷ் ஃபீட். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான டிப்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லேடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸை தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளப்போ என்னென்ன டிப்ஸ் இருக்குன்றதை ஒன் பை ஒன்னாக பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா டிப்ஸுமே வந்து லேடிஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்ததாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸுங்களாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் வந்து எடுத்துக்கோங்க, பிளேட்டு இல்லை பவுல் ஏதாவது வந்து எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம வந்து பேஸ்ட் வந்து வச்சுருப்போம் இல்லைங்களா, கோல்கேட் பேஸ்ட் ஆகட்டும் இல்லை எந்த பிராண்டட் பேஸ்ட் தான் இருந்தாலும் பரவாயில்ல, அது நீங்கள் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது கூட நான் நெக்ஸ்ட் என்ன சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா உப்பு. நம்ம சால்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, நைஸ் உப்பு, அந்த உப்பு தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ பேஸ்ட்டையும் இந்த உப்பையும் நல்லா வந்து நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரெண்டுமே நல்லா ஈவனாக வந்து ஒன்றா வந்து கலந்து வரணும். அந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த பேஸ்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் கத்தி, அதுக்கப்புறமா சிசர், அதுக்கப்புறமா வந்து கிரேட்டர்லாம் வந்து வச்சுருப்போம் காய் சீவிறதுக்கு. அது வந்து துருப்பிடிச்சு போய் நமக்கு வந்து கட் பண்ணுறதுக்கே இல்லாமல் நல்லா மழுங்கி போன மாதிரி ஆகிடும். அதை வந்து எப்படி புதுசு போல் நம்ம ஷார்பன் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த டிப்ஸு. நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா பேஸ்ட்டும் அந்த உப்பும் சேர்த்த மிக்சர், அதை வந்து வச்சு நம்ம வந்து தேய்ச்சி கொடுக்கும் போது இதில் இருக்கக்கூடிய துருக்கள் எல்லாமே எடுத்துகிட்டு நமக்கு வந்து புதுசு போல் ஆகிறது மட்டும் இல்லாமல் பிளேட் நல்லா ஷார்ப்பாக வந்து ஆகும். கட் பண்ண முடியாத நம்ம கலங்கி, அதாவது மழுங்கி போன கத்திரிக்கோலை கூட நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த மெத்தட் ட்ரை பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக சூப்பராக வந்து கட் பண்ணும். ஸோ சிசரை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நம்ம பாத்திரம் துறக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்க்ரப்பரை வந்து வச்சு, ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம வந்து தேய்க்கும் போது துரு இருந்தாலும் எடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஷார்ப்பாக இல்லாமல் மழுங்கி போயிருந்தாலும் ஈஸியாக நமக்கு வந்து எடுத்து கொடுத்து வந்துடும். இப்போ நான் ஃபுல்லாக வந்து தேய்ச்சிட்டேன், சிசரையும் தேய்ச்சிட்டேன், இந்த கிரேட்டரையும் தேய்ச்சிட்டேன், அப்புறமா கத்தியும் தேய்ச்சிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்து வச்சாச்சு, நல்லா புதுசு போடல, துருலாம் இல்லாமல் வந்துடுச்சு. இப்போ நான் கட் பண்ணுற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நைஸாக வந்து கட் ஆகுதுன்னு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா கடையில் வந்து காசு கொடுத்து சனம் பிடிக்காமல் வீட்லேயே ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் நம்மளோட கத்தி அருவமான எதாக இருந்தாலும் நம்ம வந்து ஷார்பன் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த டிப்ஸ் வந்து லேடிஸுங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு. ஆஃபீஸ் போகிற எல்லா லேடிஸ்க்குமே கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லேடிஸ் மட்டும் இல்லாமல் எல்லா ஜென்ஸ் எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். நம்ம பேக்கில் வந்து எப்போவுமே ஹேண்ட்பேக்கில், பேக்கில், ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க பேக்கில் எல்லாருமே வந்து வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போவோம். அதுவும் இல்லாமல் இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கனால கண்டிப்பாக நம்மளால் தண்ணி குடிக்காமல் இருக்கவே முடியாது. ஸோ நம்ம வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஹேண்ட்பேக்கில் வைக்கும் போது அது வந்து சம்டைம்ஸ் நமக்கு சாஞ்சி கீழே வந்து கொட்டிட்டு பர்ஸில் இருக்கக்கூடிய காசு, மொபைல் நம்ம வைக்கும் போது மொபைலெலாம் தண்ணி போய் ரிப்பேர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேர் பேண்ட் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா கனமாக இருக்கக்கூடிய ஹேர் பேண்ட் எடுத்துகிட்டு ஒரு சேஃப்டி பின் போட்டுட்டு நீங்கள் அந்த ஹேண்ட்பேக்கில் ஒரு ஓரமாக வந்து இந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணி விட்டுருங்க. அந்த உள்ளே இருக்க துணி இருக்கும் இல்லைங்களா அதோடு சேர்த்து பின் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலை இந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கும்போது நம்ம எவ்வளோ தான் சாய்ச்சாலும் கீழே வந்து நம்ம ஹேண்ட்பேக்கை வந்து சாஞ்சி விழுந்தாலும் நமக்கு வந்து தண்ணி வந்து உள்ளே கொட்டவே கொட்டாது. மொபைல் நம்ம வந்து வச்சுக்கலாம், பர்ஸ் வச்சுக்கலாம், அமௌண்ட், பேப்பர்ஸ் எது வேணால் நம்ம வந்து வச்சுக்கலாம். கீழே வந்து சிந்தி நம்மளோட ஹேண்ட்பேக்லேருந்து தண்ணி வந்து வெளியே வந்து நமக்கு வந்து அந்த பொருட்களை எல்லாமே வந்து நாசமே ஆகாது. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஆஃபீஸ் போகிற லேடிஸ்க்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான ஐடியா தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம வந்து புளி வந்து சேர்த்துக்கலாம். ஆஃபீஸ் போகிற லேடிஸ்க்கு எல்லாருக்குமே புளி வந்து எப்பவுமே ஒரு 15-20 நிமிஷம் நம்ம வந்து ஊற வச்சுட்டு நம்ம வந்து கரைப்போம். அது அந்த டைமில் நமக்கு 15 மினிட்ஸ் வேஸ்ட் ஆகும். அதை அவாய்ட் பண்ணாமல் நம்ம டக்குன்னு வந்து உடனே கரைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி புளியை ஊற்றிட்டு புளியை வந்து ஊற போட்டுட்டு அது கூட தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அதோடய சேர்த்துட்டு நல்லா அந்த உப்போடு சேர்த்து நீங்கள் கரைக்கும் போது உங்களுக்கு நல்லா வந்து புளி வந்து கரைஞ்சி வரும். நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும், 10-15 நிமிஷம் நம்ம தண்ணியில் ஊற போடணும் அப்படின்றலாம் கிடையாது. சட்டுன்னு நம்ம உடனே வந்து அடுப்பில் குழம்பு கொதிக்கிறதுக்கு வதக்கிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து டக்குன்னு வந்து புளியை வந்து கரைச்சி எடுத்துடலாம். 2 நிமிஷம் தான் நமக்கு வந்து டைம் ஆகும், ரொம்ப நேரம் கூட நமக்கு வந்து டைம் ஆகவே ஆகாது. இந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்து நம்ம வந்து கரைக்கும் போது நமக்கு குழம்புமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டக்குன்னு நம்மளோட வேலை வந்து முடிஞ்சிடும். பாருங்கள், நான் ஒன்றுமேல ஒரு 2 நிமிஷம் தான் நல்லா வந்து அந்த உப்போடு சேர்த்து கரைச்சிருப்பேன். கல் உப்பு சேர்த்து நீங்கள் கரைக்கும் போது நல்லா வந்து கொரகொரப்பு தன்மை இருக்கிறனால சீக்கிரத்தில் கரைஞ்சி வந்துடும். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும்
அந்த ஜென்ஸுக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் வந்து அதிகமாகவே இருக்கும். ஜீன்ஸ் பேண்ட்லாம் போடும்போது கொஞ்சம் நம்மளோட வெயிட் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்மளோட ஹிப் சைஸ் இல்லை தொப்பை போட்டுருச்சுன்னா ஹிப் சைஸ் வந்து நமக்கு பத்தாது. அந்த டைமில் நம்ம வந்து அந்த பேண்ட்டை வந்து தூக்கி போட்டுருவோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட், சின்ன ரப்பர் பேண்ட் இல்லை பெரிய சைஸ் ரப்பர் பேண்ட் எதாக இருந்தாலும் சரி, அதாவது அந்த பட்டன் போடுற அந்த ஹோல்ஸ் வழியாக விட்டுட்டு இந்த நீங்கள் பட்டனில் மாட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிப் சைஸ் வந்து கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சம்டைம் நமக்கு பட்டன் போட்டுட்டோம்னா ரொம்ப டைட்டாக இருக்கும், அது வந்து வயிற்று பகுதியில் நமக்கு வந்து அறுக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு சம்டைம்ஸ் யூரின் போகணும் அப்படின்னும் போது நமக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் அதை கலட்டுறதுக்கு. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். ரப்பர் பேண்டுக்கு பதிலாக நீங்கள் ஹேர் பேண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணி யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து இந்த ஃபேண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய பர்னர் வந்து நல்லா நமக்கு கருப்பாகிடும். அது வந்து நான் எப்படி புதுசு போல் இந்த மாதிரி க்ளீன் பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம். நிறையா வந்து ஈனோ அந்த மாதிரிலாம் போட்டு க்ளீன் பண்ணுறாங்க, ஆனால் அதெல்லாம் வந்து எனக்கு ஒர்க் ஆகவே இல்லை. நான் எப்படி இந்த மாதிரி இந்த பர்னரை வந்து க்ளீன் பண்ணேன் அப்படின்ற ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த பர்னரை வந்து எப்படி புதுசு போல் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பர்னரை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க, நார்மலாக நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி தான். தண்ணி சேர்த்துட்டு அது கூட நம்ம ஒரு ரெண்டு பொருள் சேர்க்க போகிறோம். என்னென்னா லெமன், பாதி லெமனை இந்த மாதிரி நீங்கள் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கணும். பாதி லெமனை நல்லா வந்து ஃபுல்லாக அந்த ஜூஸ் வந்து தண்ணியில் வர மாதிரி நல்லா கொட்டையோடு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த தோலையை நம்ம வந்து தூர தூக்கி போடாமல் அந்த தோலையை உள்ளே வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கோங்க, சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய புளி. அப்புறமா அது கூட ஒரு கையளவுக்கு நீங்கள் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும். நல்லா அது கொதிச்சு வரும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா சூடாக ஆறணும், ஃபுல்லாகவே நல்லா ஜில்லுன்னு வந்து ஆறணும். ஆற விட்டுட்டு நம்ம அப்படியே வந்து எடுத்தோம்னாலே அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும். நம்ம தேய்க்கணும் அப்படின்றதே கிடையாது. அது கொதிச்சு அந்த சூட்டில் இருக்கும் போதே நம்ம வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி எடுத்து நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா ஈஸியாக அந்த அழுக்கெல்லாம் வந்துடும். ஸோ நான் இந்த மாதிரி தான் பர்னரை வந்து க்ளீன் பண்ணுவேன். நீங்களும் இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நம்ம இது மாதிரி பண்ணும்போது நமக்கு அதில் இருக்கக்கூடிய அடைப்புகள்லாம் இருந்துச்சுன்னா கூட நமக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துடும். அடைப்பு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கேஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக எரியும். அது மட்டும் இல்லாமல் கேஸ் வந்து அந்த ஓட்டையில் வராதனால நிறைய வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ நம்ம வாரத்தில் ஒரு நாள் இல்லைனா மாதத்தில் 2-3 வாட்டி பர்னரை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி புதுசு போல் நம்ம வந்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஈரத்தெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுத்துட்டு நமக்கு வந்து இது எப்போவுமே இதே மாதிரி புதுசு போல் இருக்கணும், கறுக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் இருக்குது இல்லைங்களா, மஞ்சள் தூள் கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துட்டு அதை வந்து லைட்டாக பட்டப்படாமல் நீங்கள் வந்து தடவி கொடுத்துடணும். தடவி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது சீக்கிரத்தில் நமக்கு வந்து கறுத்து போகவும் போகாது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து துருப்பிடிக்காமல் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துட்டு மஞ்சளை வந்து லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் பட்டப்படாமல் தேய்ச்சி விட்டுரும். இந்த மாதிரி மெத்தில் நம்ம பர்னரை யூஸ் பண்ணும்போது நமக்கு கேஸும் ரொம்ப மிச்சமாகும், ரொம்ப வேஸ்ட் ஆகாது. அதில் இருக்கக்கூடிய அடைப்புகள் எல்லாமே வந்து நமக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடும். சம்டைம்ஸ் உங்களுக்கு அடைப்பு இருந்துச்சு எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து டூத்பிக் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நீங்கள் அந்த ஹோல்ஸில் குத்தி குத்தி விட்டு எடுக்கலாம். இல்லைன்னா சேஃப்டி பின்னை வச்சு கூட நீங்கள் வந்து அந்த அடைப்புகளை எடுக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து எண்ணெயில் வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து இந்த மாதிரி பண்ணி நம்ம வச்சு யூஸ் பண்ணும்போது நம்ம நல்லா புதுசு போல் இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிளான டிப்ஸ் தான். மஞ்சள் சேர்க்கும் போது நமக்கு அந்த ஹோல்ஸில் அடைப்படுமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. நம்ம ஸ்டவ்வில் வச்சு பற்ற வைக்கும் போது நாட் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த அடைப்புகள்லாம் எடுத்துரும். தேய்ச்சிட்டு நான் 5 நிமிஷம் வந்து வச்சுட்டேன், அந்த மஞ்சள் நல்லா ஊறி வந்தாச்சு. இதை நம்ம இப்போ ஸ்டவ் மேலே வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா புதுசு போல் இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு பற்ற வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட ஹோல்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் ஃப்ளேம் வந்து நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக திகுதிகுன்னு எரியுது. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தா இந்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இது போன்ற சூப்பரான வீடியோட சந்திக்கலாம். தேங்க்யூ.